ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து அப்பீல் செய்யப்போவதாக சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் திங்களன்று விடுதலை செய்தது. வருவாய்க்கு அதிகமாக 10% மட்டும் சொத்துக்களை வைத்திருப்போரை விடுதலை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி குமாரசாமி, ஜெயலலிதா வருவாய்க்கு அதிகமாக 8.12% சொத்துக்களையே வைத்திருந்ததால் விடுதலை செய்வதாக தீர்ப்பில் காரணம் கூறியுள்ளார். இந்நிலையில் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சூசகமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் மூலம் சுப்பிரமணிய சுவாமி வெளியிட்ட செய்தியில், ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தான் தொடர்புள்ள மேல்முறையீட்டில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கணக்கு தவறானது என்பதை நிரூபிப்பேன் என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா முதல்வராகும் பட்சத்தில் அவர் மீண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வரும் எனவும் சுப்பிரமணிய சுவாமி டுவிட்டரில் கூறியுள்ளார். பெங்களூர் தனி நீதிமன்ற தீர்ப்பால் முதல்வர் பதவியை பறிக்கொடுத்த ஜெயலலிதாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீண்டும் அதே பதவியில் அமரும் வாய்ப்பை அளித்துள்ளது. இவ்வழக்கில் அரசு தரப்பு என உச்சநீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கர்நாடக அரசு தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்வது குறித்து இன்னமும் முடிவெடுக்கவில்லை. தீர்ப்பை முழுதாக ஆராய்ந்த பிறகே அது பற்றி முடிவு செய்யப்படும் என்று முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.